Fun Bun Rome Vlogs, presented by GT Holidays, powered by Ananyas. Holidays nale, adu namma GT Holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Namma Ananyas AA Gardens, ninga lifelong vaazha pora veettu kudukuraanga, lifetime warranty. 30 plus world class amenities oda Coimbatore Saravanampatti Chills Zest pakkathile amanjirukku. Plot starts from 52 lakhs onwards. இன்னைக்கு யார் நீ? நாங்க உங்க பைக்கு பேபி. இருடி, அவன் எவ்வளவு டென்ஷன் இருக்கிறான். என்ன, நாங்க ரெண்டு பேரும் ஒட்டி குத்திருச்சு, ஒண்டி குட்டின மாதிரி, சாரி ஒட்டு குத்திருச்சு, சாரி ஒண்டு குட்டின மாதிரி ஒட்டி உட்காந்து போறோம்னு நினைக்காதீங்க. நம்ம இருக்கிறது வந்து ஒரு உண்மையான ஒரு க்ரௌடஸ்ட் சிட்டி. ஆட்டோல பெங்களூர்ல வந்து நீங்க எங்க இருந்து எங்க போனாலும் குறைச்சல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் நம்ம தேடி வந்த ஐக்கியா, பெங்களூரில் இருக்க ஐக்கியா. ஸோ இதுதான் அந்த ஐக்கியா ஹோம் ஃபர்னிஷிங்ஸ். சொல்லதே போறோம். இங்குவார் கம்ப்ராட் இந்தாரின் அகுனாரின் இங்காரி இங்காரி அங்காரி மந்தாரி திரந்திடு சீசேம். ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, இங்குவார் கம்ப்ராட், அவர் தான் வந்து இந்த இதை வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு இதோட ஆரம்பிச்சவர். அவர் வந்து எப்படி கூடுவாங்க, இங்காரி கம்ப்ராடி அப்படின்னு கூடுவாங்க. இங்காரா யோ, இவ ஒருத்த காஞ்ச சருகுல மூத்திரம் பெஞ்ச மாதிரி லொட லொடன்னு சொல்லுங்க. அதான், சோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். அவர் தான் இந்த பர்னிச்சர்ல வந்து இவ்வளவு பிசினஸ் இருக்குன்னு சொல்லி இதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சாராம். எலிம் தாரின்னா அவர் அந்த எங்க பிறந்தாரோ அந்த ஏரியாமா. அகுனாரின் அவருடைய ஊரா. இது வந்து இந்தியாவில் வந்து டெல்லியில் இருக்கு, மும்பையில் இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு. இந்தியா லார்ஜஸ்ட் வந்து இந்த பெங்களூர்ல இருக்கிறது தான். ஸோ அங்கே தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்கே உள்ள என்னெல்லாம் இருக்கும் உள்ள வந்து மரத்தால் செய்யப்படக்கூடிய அனைத்து பொருட்களும் இது உள்ள இருக்கும். இது கட்டுறது எவ்வளவு செலவா இருக்கு நினைக்கிறீங்க? சும்மா ரஃபா சும்மா நல்லா இப்படி பாருங்க, இப்படி பிரம்மாண்டமா பார்த்தா எப்படி இருக்கு? 20 கோடி. ஒரு கோடி நீ பார்த்த, ஒரு கோடி 3000 கோடி. எப்படி 3000 கோடி? அண்ட் இதுல வந்து கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட பர்னிச்சர்ஸ் இருக்கும். எப்படி எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க, எப்படி வாங்கிட்டு போறாங்க, எப்படி காசு இருக்கு எல்லாம்? ஏன் பதிலும் சொல்ற, நீயும் கேள்வி கேக்க. தண்ணியை குடிமா, குடிச்சிட்டு பொறுமையா இங்கே உள்ள போயிட்டு. இது எங்க போறீங்க, வாங்க போறீங்களா? சூப்பர் ஷாப்பிங்கா, சும்மா சுத்தி பாக்கிப்போம். நம்மள பார்த்தா ஷாப்பிங் வந்த மாதிரியா இருக்கு. காஸ்டியூம் அப்படி இருக்குல்ல, மூஞ்சி தான் கொஞ்சம் லோக்கலா இருக்கு. ஆனா நம்ம காஸ்டியூம்லாம் கொஞ்சம் டேய், என்னடா இது, இப்ப நம்ம ஊர் பெயிண்ட் அடிக்கிறோம். இந்த மாதிரி டிரஸ் போட்டுருக்கோம். ஆமா, இது யாருன்னு தெரியுமா? யாரு தெரியலடா. நல்லா பாருங்க, இது நருட்டோன்னு. நருட்டோன்னா என்னன்னு, இது நான் ஜொமேட்டோ தெரியாத கூட இருப்பானே, நருட்டோ தெரியாத இருப்பானே? ஜொமேட்டோ தெரியுண்டா எனக்கு, நருட்டோ எனக்கு தெரியாதா? யாரா நருட்டோ? நருட்டோ தெரியாதா? நருட்டோன்னா எவன்னு எனக்கு எவனா? மரியாதை மரியாதை. கிவ் ரெஸ்பெக்ட்.
நருட்டோ சார் எவர் யார் அவர் இது எனக்கு தெரியாது. இப்போ இந்தியால டாப் ஸ்டார்னா யார் சொல்லுவீங்க? எப்பவுமே பிரசாந்த் தான் டாப் ஸ்டார். சலாம் குலாம் குலாம் சலாம் குலாம் அந்த டாப் ஸ்டார் இல்ல கித்து ஃபேன்ஸ் அப்படின்னு இந்தியா அப்படின்னு தலைவர் தான். அவருக்கு எவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் இருக்கு? ஆமா ஆமா, அந்த அளவுக்கு நருட்டோக்கு ஃபேன்ஸ் இருக்கு வேர்ல்ட் ஃபுல்லா. ஏதாவது பேசுறீங்க நீங்க நினைக்கிற மாதிரி என்ன போடா அங்கிட்டு இருக்கு. பொம்மை படம் அதான்டா, பொம்மை படம் தானடா. பொம்மை படம்னா இந்த டாம் அண்ட் ஜெரி மாதிரி, ஸ்கூபி டூ மாதிரி, பாப்பாய் மாதிரி ஒரு பொம்மை படம். நீங்க வந்து என்ன எடுத்து பேசல, எங்க சங்கத்தையே எடுத்து பேசுறீங்க. நருட்டோக்குன்னு அவ்வளவு நருட்டோ போடா அங்கிட்டு பேரே ஒரு மாதிரி கோலாகலம். இது உண்மையிலேயே இவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? நருட்டோ ஒரு சீரிஸ் பாத்துருக்கீங்களா? நருட்டோ யாரா போடாம அப்படின்னு போல இருக்கு. நருட்டோன்றது ஒரு அனிமே. அனிமலா அனிமேன்றது என்னன்னா, அந்த பொம்மைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி சீரிஸ் உயிர் சின்சான் பாத்துருக்கீங்களா? ஆமா, குழந்தைங்க அமைதியோ அமைதி அடிச்சு பால் அபிஷேகம் பண்ணி கொண்டாடு கொண்டாடுவீங்களா? அதே மாதிரி நருட்டோ ரிலீஸ் ஆனா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் போய் நருட்டோ நருட்டோ ஃபுல்லா நீங்க அழுவல் என் பேரை மாத்திக்கிறேன். இப்படி இருக்குமா? இது வந்து ஒரு ஸ்வீடிஷ் ரெஸ்டாரண்ட் தான். இங்கே வந்து எல்லாமே பஃபே சிஸ்டம். நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சுட்டு அதில் இந்த மாதிரி நமக்கு என்ன இது வேணுமோ அதை எடுத்து இப்படி அழகாக இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டு அப்படியே என்னென்ன ஃபுட்டு இருக்கோ எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். எது எல்லாம் இருக்கோ இங்கே லைனாக வச்சுருக்காங்க, நமக்கு என்ன வேணுமோ எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபாரின் கலாச்சார மாதிரி இருக்குல்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகுது. இந்த சுகர் கேன் ஜூஸ்களுக்குள்ளே உயிர் போயிடும் போல. தள்ளவே முடியல. கூட கேக்கு கொஞ்சம் பெரிய சைஸ். இது என்னண்ணா சின்ன பிள்ளைன்னு பார்த்துக்கண்டா. ஆப்பிள் பை மாதிரி இருக்கு. ஆப்பிள் பை கேசரி அல்வா. அல்வாவா? தேசிய கொடி வச்சே வருது. நம்ம தேசிய கொடி இல்லை, நம்ம இல்லை, இது சூடன். சூடன் சூடன் அதான் மசாலோட மசால் வடை. ஸோ இந்த மாதிரி வந்து ஐக்கிய வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் வந்தோம். நான் பர்ச்சேஸ் பண்ணுறதை தாண்டி எங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு இங்கே இவ்வளோ இருக்குது. எப்படி சிக்கன் நகட்ஸ் இன்னும் ஆட்டு ஷேப்பில் போட்டு வச்சிருக்கானே. டபுள் பை தான் நினைக்கிறேன். கொடுங்க கிலோ ரெடி. இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம அடுத்தது பில்லு போட போகிறோம். டாம் லேட் ஸ்மூ. ஸோ இதுதான் முக்கியமான இடம் பில்லிங். ஒன் கேரட் அல்வா. எஸ் ப்ளூபெரி முஃபின் ஒன். ஓகே அது வந்து கவர் சார். கவரா? சரி கவர். சாரி கவர். காடை ஒரு ஃபுல்லு, கௌதாரி ஒரு ஃபுல்லு,
ஆக மொத்தம் 10 புல்லு. அந்த ஒரு இடம் காலியா இருக்கு. சிக்கன் நக்கட்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணுது, டெம்ப் பண்ணுது. ஆமா ஃபுல்லா ஏமாத்துறாங்கண்ணே. என்னாச்சு? ஒரு கப் எடுக்க போனேன் டீ குடிக்கலான்னு. கப்பு 80 ரூபாவாம். டீ எல்லாம் இல்ல, வெறும் கப்பு 80 ரூபாவாம். ஒரு கூட கரெக்ட் 1000 ரூபாய். சரி நானும் சாடா இருக்கேன். என்னண்ணே? இல்ல இல்ல தரமாட்டாங்க. அது என்னது? அதுக்கப்புறம் ஸோ இந்த ஐக்கியா வந்து யூரோப் நாட்டை சேர்ந்ததுன்றனால இதுதான் வந்து அவங்க எல்லாத்துலேயும் வந்து ஃபேவரட் ஸ்பெஷல் டிஷ். இப்போ நம்ம ஊர்னோட டப்புன வீட்லி அப்படிலாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி இதுதான் போடாங்க. இதை வந்து என்னென்னா எல்லாத்துலேயும் அவங்க இங்கே இது கொடுக்குறாங்க. இது 80 ரூபா நீங்கள் சொன்னபடி. வெறும் உருளைக்கிழங்க வேக வச்சு அப்படியே அதை மசித்து வச்சுருக்காங்க. வேற இதில் எந்த இதுவும் கிடையாது, உப்பு கிடையாது, காரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. பொங்கல் மறக்கினேன் சைடில் இருக்குது. இது ஃபுல்லாக இந்த ஃபுல் வெஜ்ஜு சாங்கு கேரட்டு இந்த கிரீன் பட்டாணி. இங்கே நீங்கள் உள்ளே போய் நம்ம இந்த இது மாதிரி தான், நம்ம ஊரில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் கிலோ கணக்கெலாம் இருக்காது. அங்கே ஃபுல்லாக சக்கரை வச்சுருப்பாங்க, மாவு வச்சுருப்பாங்க, இது மாதிரி நிறைய அந்த வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதை வந்து வெயிட் பார்ப்பாங்க, இதில் இவ்வளோ இருக்குது, இதுக்கு இவ்வளோ காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ எந்த பொருளுமே நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதோட விலையை நீங்கள் தான் நிர்ணயிக்கணும். ஸோ நாங்கள் இதெல்லாம் எடுத்தோம்னா இதோட விலை என்னன்றது ரொம்ப தான் நிர்ணயிக்கணுமா? பேசுங்க, கொஞ்சம் நேரம் பேசுங்க பார்ப்போம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எதை வந்து பார்க்கணும்? இது இங்கே வந்த பிறகு உண்மையாலே குழந்தையாக ஃபீல் ஆகுது. போ இங்கே பாருங்களேன், இந்த ஃபாரின் படத்துலலாம் குழந்தைங்களுக்கு தனி ரூம் கொடுத்து படுக்க வைப்பாங்களே. மம்மி ஐம் கோயிங் டு ஸ்லீப், டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்குப்பா. ஸோ எப்படி இருக்கேன்னு நம்ம உட்காந்து பார்க்கணும். தூங்குங்க சொல்லக்குட்டி. பார்த்தீங்களா, நான் ஏதோ ஃபாரினில் படுத்துருக்கா மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது, பெங்களூரில் இருக்க ஐக்கியா சூப்பராக இருக்கும். உண்மையாலே இந்த மாதிரிலாம் பெட்ரூம் கொடுக்கலையப்பா. நான் குழந்தையாக இருக்கும்போது இப்போ ஒரு கிண்டர் ஜாக்கெட்டாக எங்கள் அப்பா என்னை கழுத்தா மட்டும் இல்லையே வைப்பார். இப்போ பார்த்தீங்களா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே சூப்பராக இருக்கு, ப்ரீமியம். இந்த நம்ம ஊர்லாம் ஒன்று இருக்கும்ல, நார்மல் கடைகள் எல்லாம் போய் வாங்கணும்னா இவ்வளோ சாஃப்டாலாம் இருக்காது, அவ்வளோ சாஃப்ட். இவங்க ஏதாவது ரைட்டிங் டேபிள் ஏதாவது உட்காந்து எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு சேரு, இந்த ஃபுல் செட்டப். 20,000 ரூபா, 5 வருஷம் வாரண்டியா. லாஸ்ட் சான்ஸ் டு பை ஐக்கியா. ஆனால் உள்ள சூப்பராக இருக்கு. என்ன இருக்குன்னு பார்க்குறது இங்கேருந்து விசிபிளாக இருக்குது. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு இங்கேருந்தே பார்த்துக்கலாம். ஃபினிஷிங்கே பயங்கரமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய கண்ணாடி கட்டி நம்மகிட்ட வீடு தான். இது என்னன்றதா? என்னை ஆட்ட பொசுகளால் சூரி டிவிட்டாள். அந்த அந்த சாரு கண்ணாடியில் சாரு. ஏ சூப்பர்ப்பா. என்னது 7,500? விக்ரம் சார் தான் உட்கார முடியும், நம்மளாலாம் உட்கார முடியாது. ஐ, நான் இது வாங்க போகிறேன். இதில் நிறைய சின்ன பிள்ளைகள் படங்கள்லாம் பார்த்துருக்கேன், எல்லா படத்துலேயுமே இதை யூஸ் பண்ணுவாங்க. ஹாலிவுட் படம் யாரா அப்படின்ட்டு எழுந்திரிப்பாங்கல்ல, அந்த மேட்ரு. நான் தான் வாங்க போகிறேன், வாங்க போகிறேன். 1048 ரூபா, 599 ரூபாய்க்கு ஆஃபர் ஆஃபர் போட்டிருக்காங்க, அதனால் நம்ம இது வாங்குகிறோம். சூப்பர். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ அவங்க ஒரு 4 பேர் கும்பிளிங் கும்பிளிங்காக உட்காந்து ஏதோ பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதா நினச்சிக்காதீங்க.
ஆக்சுவலாக அவங்க எல்லாரும் வந்து டிசைனர்ஸ். நீங்கள் வந்து வெளியே இந்த மாதிரி எனக்கு வந்து இப்படி ஒரு வீடு கட்டணும், இப்படி ஒரு ட்ரீம் ஹவுஸ் நான் பிளான் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் டிசைனர்ஸை வெளியே நீங்கள் கூப்பிட்டு வந்து இங்கே விடலாம். அவங்க இங்கே இருக்கிறதுலாம் ஓஹோ இதுக்கு தான் உள்ளூர் ஆட்டக்காரர்களா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அதுலேருந்து உங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கும் இவங்க அலோவ் பண்ணுறாங்க, யாருமே தடுக்கிறதில்ல. உங்களுக்கான ஃபுல் கஸ்டமைசேஷன் இங்கே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். தைரியமாக இருக்குல்ல. லெஸ் ஆயில் ஊற்றி ஒரு பொடி போட்டுருவாங்க. என்னங்க இன்னைக்கு நம்ம யார் நீ? நாங்க உங்க வைஃபு. கொலையிற என்னங்க இன்னைக்கு என்ன செய்யட்டும்? நீ எல்லாம் நல்லா செய்யற சொல்லுங்க. என்னங்க நான் உங்க பொண்டுட்டி என்னத்தனை கல்யாணத்தை பண்ணிட்டு பிள்ளை குட்டியில பத்துட்டு படுற பாரு. ஓ கிச்சன் பற்றியா? அப்பா சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருந்தோம். இந்த ஐடியாவே செம்ம ஐடியா இல்லை. ஒரு பெரிய ராட் ஒன்று கொடுத்து அதை அங்கங்கே கரெக்டாக பிளேஸ் பண்ணி இந்த எல்லாம் மாட்டி விடுறதுக்கு அழகாக மாட்டிட்டாங்க. ஸோ கிச்சன்னா இந்த இது ரொம்ப மெயின், இந்த பேஷன். ஸோ இதில் தான் அந்த கழுகிறது வைக்கிறது வைக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு இதுலேயே அப்படி கை கழுவிக்கலாம். கை கழுவி முடிச்சோம்னா இங்கே அழகாக பார்த்தோம்னா கொஞ்சம் இயற்கையோடு வாழலான்ற மாதிரி ஏதாவது ஒரு பூச்செடி ஏதாவது ஒன்று இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னு வைங்க. சோலி முடிச்சு என்னாச்சு? ஹஸ்பண்ட் இன்னும் வேலையிருந்து வரவே இல்லை. டார்லிங் பேபி, டார்லிங் நான் வந்துட்டேன் பேபி, சீக்கிரம் டார்லிங். ஒரே டயர்ட் ரிச்சோ, சூடா காஃபி போடவா? பேபி இருடி, குறைய மாட்டேன் பேபி இருடி, ரெயின் கோட்டை மாட்டேன் பேபி. வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுல அரிசி இல்ல, பருப்பு இல்ல, மஞ்சள் தூள் இல்ல, உன் பொண்ணு அது பண்ணிச்சு, உன் பையன் எதை பண்ணா, இதை தூக்கி போட்டு உடச்சான், ஹெல்மெட்டை உடச்சான், ரிமோட்டை உடச்சான். ஆபீஸ்ல அவன் நம்மளை செஞ்சு செஞ்சு அனுப்புவானுங்க. வீட்டுக்கு வந்தா இவளுங்களும் இருக்கிறேன் பேபி. என்ன பாருங்க நாடகம் நல்லா இருக்கும். ஏய் ஏய் வாய மூடுமா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இப்போ இந்த பொருள் இருக்குயா, இதோட விலை வந்து 299 ரூபா. இது எங்க கிடைக்கும்? பிக் அப் திஸ் ப்ராடக்ட் இன் மார்க்கெட் ஹால். இது வந்து டெக்கரேஷன் பொருள், அதனால இதை வந்து நீ அங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த பொருள் அதான். இது வந்து எங்க கிடைக்கும்னா செல்ஃப் சர்வ் ஏரியா. ஸோ இங்கே போனீங்கன்னா 7வது ரேக்கில் 14th இதில் லொக்கேட் பண்ணியிருப்பாங்க. அதான் எல்ஓசி லொக்கேஷனில் இருக்கும். ஸோ இப்படி தான் எல்லா பொருளுக்கான இதுவும் இங்கே அது கீழேயே போட்டிருப்பாங்க, நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம வெறும் பெட்ரூம் மட்டும் தானே பார்க்குறோம். இங்கே இருக்க இதெல்லாம் யாருமே நோட் பண்ணாமல் போயிடுறாங்க. இது வந்து இந்த பெட்ரூமு எவ்வளோன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட 20.49 மீட்டர் ஸ்கொயர். இந்த 20.49 மீட்டர் ஸ்கொயர் அவ்வளோ பெருசு. ஆமாம், அதுலேயே வந்து இந்த பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பிளான் இருக்குது. ஸோ இது என்ன வால் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கலர் பாருங்கள், மெரூன். அதே ஃப்ளோரு டைலே ஒயிட் அண்ட் பிளாக். இந்த செஸ்ஸு இது
ஸோ இது எதுக்காக யாருக்காக பர்ஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக எங்கிட்ட வந்து நிலம்லாம் இருக்குது, ஆனால் எங்களுக்கு வந்து இனிமேல் தான் நாங்கள் வந்து அந்த வீடே நம்ம கட்ட போகிறோம். அதில் ரூம் இப்படி இருக்கணும், கிச்சன் இப்படி இருக்கணும், ஹால் இப்படி இருக்கணும், குழந்தைங்களுக்கான ரூம் இருக்கணும், பாத்ரூம் இப்படி இருக்கணும், ரெஸ்ட் ரூம் இப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, பிளான் பண்ணணும்னா இங்கே கிளம்பி வரோம். ஸோ இவர் நம்மளால் தான் எதையும், அதாவது ஒரு நம்ம இதில் எல்லா கேங்லேயும் ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், எல்லாத்தையும் எவ்வளோ இது எவ்வளோன்னு பார்ப்பான், ஆனால் உன்னத்தி வாங்க மாட்டான். அது வேறு யாரும் இல்லை, எங்கள் அண்ணன் தான். உள்ளத்தையும் பார்ப்பாரு. ஓகே 20 டிஸ்கவுண்டா, ஓ கூப்பன் கோட்லாம் இருக்கா, சரி சரி. $4,000 கோடி ஆனாலும் சந்தேகப்படுத்து. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, உங்கள் ஐக்கியா ஃபேமிலி கார்டு சொல்லுங்கள், ஃபேமிலி நம்பர் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஃபேமிலி மெம்பரானு கேட்குறாங்களா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு 2,000 ரூபா அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து இந்த ஐக்கியா ஃபேமிலி மெம்பராக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு 1,000 ரூபா 1,500 ரூபா அந்த மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டு, நல்ல டிஸ்கவுண்ட் ரேட்டே இருக்குது. நீங்கள் வந்து அங்கேயே அவங்க வச்சுருக்காங்க ஹவு டு பி எ ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு, அதில் வந்து நீங்கள் போட்டு அதில் ஏதோ ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்ம பாலபுரம்னா 2 நிமிஷத்தில் சேர்ந்துட்டார். இப்போ நாங்கள் ஃபேமிலி மெம்பர் ஆகிட்டோம் ஐக்கியாவில். ஸோ எங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க, அதான் அந்த பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். அவங்க வந்து சின்ன சின்ன பொருட்களை எடுத்து அங்கே இருக்க சொன்னாங்க. என்ன இனியால் இதை தூக்கி போடுறேன். இது வந்துச்சுண்ணே, இது என்ன, இதை நம்ம தின்ன பண்ணு, அதை அது எவ்வளோன்னு கேளு. எதுண்ணே அந்த உட்காந்துருக்கேன், அது பார்ப்பானே. எப்படிண்ணே, ஐயோ அது போதே சொன்னல, இதான் பவர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர். ஃபேமிலி மெம்பர் சொன்னால் உடனே எவ்வளோ பண்ணுறோம். ஓகே தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒர்க் பண்ணுறாங்களே செக்யூரிட்டி ஒர்க் பண்ணுறவங்க, அந்த பொருளை நமக்கு எடுத்து தரவங்க, அவங்கள்ட்ட எல்லாம் தேங்க்யூ சொல்கிறதுக்கும் சாரி சொல்கிறதுக்கும் யோசிக்கவே கூடாது. போயிட்டு வரும்போது அவங்கள்ட்ட தேங்க்யூ சொல்கிறது, கார் எடுக்கும்போது ஏதாவது ஒரு செக்யூரிட்டி அண்ணன் இருப்பார், அவருக்கான ரொம்ப நன்றிண்ணே அப்படி சொல்லிட்டு போடணும். எங்கேயாவது சாப்பிட்ற இடத்துல நமக்கு வந்து எடுத்து வந்து வைக்கிறாங்க, அவங்கள்ட்ட அண்ணே ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு ஒன்று கேட்டால், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க முகத்தில் வந்து ஒரு ஸ்மைல் ஒன்று வரும், அது வந்து ஒரு மாதிரி அலாதியாக இருக்கும், அது ஒரு மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் தான். அதனால் முடிஞ்சளவுக்கு அதை எங்கேயாவது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.